ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம எல்லாருமே வீட்டில் வந்து இட்லி பண்ணியிருப்போம். ஆனால் எல்லாருக்குமே வந்து சாஃப்டான பஞ்சு போல் இட்லி வந்து வர்றதில்லை. சாஃப்டான பஞ்சு போல் இட்லி வரணும்னா ஒரு நாலே நாலு டிப்ஸ் தாங்க. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கும் வீட்டில் சாஃப்டான பஞ்சு போல் இட்லி வரும். வாருங்க, அந்த நாலு டிப்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். டிப்ஸ் நம்பர் ஒன்று, இட்லிக்கு மாவு அரைக்கும்போது அரிசி உளுந்தோட அளவு வந்து கரெக்டாக இருக்கணும். அளவு எப்படி இருக்குன்னா, 4:1 ரேஷியோவில் வந்து இருக்கணும். அதாவது 4 கப் அரிசி நம்ம எடுத்தோம்னா அதே கப்பில் 1 கப்பு உளுந்து எடுக்கணும். இங்கே பாருங்கள், நான் 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன், 1/2 டம்ளர் உளுந்து எடுத்திருக்கேன். இந்த அளவில் அரிசியும் உளுந்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாவு வந்து பக்குவம் வந்து கரெக்டாக வரும். அடுத்து டிப்ஸ் நம்பர் 2, இப்போ நம்ம இந்த அரிசியையும் உளுந்தையும் வந்து எவ்வளவு நேரம் ஊற வைக்கணும், அதாவது அரிசியையும் உளுந்தையும் 1 மணி நேரம் ஊற வைக்கணும். இவ்வளோ டைம் நம்ம ஊற வைக்கும்போது அரிசியை வந்து சீக்கிரமாக நம்ம அரைச்சி எடுத்துடலாம். அதே போல் வந்து மாவு பக்குவமும் வந்து நமக்கு கரெக்டாக வரும். அடுத்து டிப்ஸ் நம்பர் 3 என்னென்னா, நம்ம மாவை வந்து எண்ணெய் பக்குவத்தில் வந்து அரைச்சி எடுக்கணும். இப்போ நம்ம ஊற வச்ச உளுந்தை மிக்சி கப்பில் சேர்த்துக்கோங்க. உளுந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து, பாருங்கள் இந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க, சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஊற வச்சுருக்க அரிசியும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. பாருங்கள் இந்த அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. அரிசி வந்து உளுந்த மாதிரி ரொம்ப மையாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள் நம்ம அரிசியும் உளுந்தும் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ டிப்ஸ் நம்பர் 4 என்னென்னா, நம்ம அரைச்ச மாவு வந்து எவ்வளவு நேரம் புளிக்க வைக்கணும். இப்போ நம்ம அரைச்சி எடுத்த அரிசி மாவையும் உளுந்த மாவையும் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மூடி போட்டு மூடி மாவை புளிக்க வச்சுக்கோங்க. மாவு வந்து ஒரு 10 to 12 மணி நேரம் புளிக்க வைக்கணும். அப்போ தான் மாவு வந்து நம்மளுக்கு நல்லா பொங்கி வரும். பாருங்கள் நான் வந்து 12 மணி நேரம் புளிக்க வச்சுருக்கேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பொங்கி வந்திருக்கு, தட்டு வரைக்கும் வந்துருச்சு. இப்போ நம்ம இட்லி தட்டில் மாவை ஊற்றி இட்லி எப்படி வருதுன்னு செக் பண்ணி பார்த்துடலாம். நம்ம இப்போ இட்லி தட்டில் மாவை ஊற்றி இட்லி பாத்திரத்தில் உள்ளே வச்சிடலாம். மிதமான தீயில் ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள் இட்லி எவ்வளவு சூப்பராக பொங்கி வந்திருக்கணும். நீங்களும் வீட்டில் இட்லிக்கு மாவு அரைக்கும்போது இந்த 4 டிப்ஸை யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் வீட்டில் சாஃப்டான பஞ்சு போல் இட்லி வரும். நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.